அசுரன் 100வது நாள் வெற்றி விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அசுரன் படம் ஆரம்ப காலத்திலேருந்து ஆரம்பித்த நேரத்திலேருந்து ஓரளவுக்கு டைரக்டர் வெற்றியோடையும் அண்ணனோட தனுஷோட ஓரளவுக்கு தெரியும். ஆனால் அண்ணன் வந்து அசுரன்லேருந்து இல்லை, அவர் ஆரம்ப காலத்திலேருந்து மிக பிரம்மாண்டமான கடைகளை அண்ணன் வந்து தானனை செலக்ட் பண்ணியும் பிரம்மாண்டமான படங்களையும் எடுத்திருக்கிறாங்க. ஏன்னா வெற்றி படம் அவர் கொடுக்காத வெற்றி படங்களே இல்லை. ஆரம்ப காலத்திலேருந்து அவர் வந்து ஒரு 4 ஜென்ரேஷனாக அண்ணன் வந்து உழைச்சிக்கிட்டு இருக்காரு. சிவாஜி காலத்திலேருந்து இன்றைக்கி வந்து ஐயா காலத்துலேருந்து அப்புறம் விஜயகாந்த் சூப்பர் ஸ்டார்லேருந்து விஜய் காலத்திலேருந்து இன்றைக்கி தனுஷ் வரைக்கும் அத்தனை வெற்றி படங்களை கொடுத்துருக்கிறாருன்னா அவருடைய உழைப்பு வந்து நானே பிரமிச்சிருப்பேன். நானே சும்மா ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு வேலை இருக்கோ வேலையிலேயே உட்காந்துக்கிட்டு இருப்பேன். ஆனால் அண்ணன் அதை விட பார்த்திங்கன்னா காலையில் 9 மணிலேருந்து நைட்டு 12 மணி இந்த நேரத்தில் வெற்றியை நைட்டு 11 மணிக்கெலாம் கூப்பிடுவார், 12 மணிக்கு கூப்பிடுவார். எடிட்டிங் என்ன போயிட்டுருக்கு, எப்படி இருக்குது, என்ன இருக்குன்னு அவருடைய உழைப்புக்கு கிடைத்த பரிசு இது. ஏன்னா இந்த 70 வயசு நெருக்கி அண்ணனுக்கு 69 வயசு ஆயிடுச்சு. அந்த நேரத்தில் இந்த ஜென்ரேஷன் இவ்வளவு நாள் ஒருத்தங்க படம் எடுக்கிறாங்க, ஒரு தனிப்பட்ட ஒருத்தர்னா அவருடைய ஒழுக்கமும் அண்ணனோட ஒழுக்கமும் அவருடைய நாணயமும் இந்த இடத்துக்கு அவரை வந்து நீத்திருக்குங்கிறத நான் எந்த இடத்துலையும் பெருமையாக சொல்லுவேன். ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு 2 வருஷம் ஒரு தாக்கு பிடிக்கிறது ஒரு ப்ரொடியூசர், ஒரு 4 வருஷம் தாக்கு பிடிக்கிறது ஒரு ப்ரொடியூசர் இருந்தாலே பெரிய விஷயம். ஏன்னா இவ்வளவு வஞ்சகம் துரோகம் இருக்கிற இந்த உலகத்தில் வந்து சினிமாவை வந்து நேசித்து இன்றைக்கி வந்து இவ்வளோ பெரிய கிட்டு படங்களை கொடுத்துட்டு, ஏன்னா அண்ணன் வந்து அவார்ட் படம் கிட்டு படம் எல்லாமே வாங்கிட்டாங்க. எனக்கு லக்கச்சும் எல்லா காலத்துலேயே வாங்கிட்டார். இன்றைக்கி அவர் கொடுக்காத பட்டங்கள் இல்லை, அவர் கொடுக்காத சூப்பர் ஸ்டாருக்கு ஏன்னா அவர் தான் பட்டம் கொடுத்தாரு, இன்றைக்கி எல்லாம் ஊருக்கே தெரியும். அந்தளவுக்கு பெருமையாக இருந்து இன்றைக்கி விளம்பரத்துறை விளம்பரம் ஒரு படத்தை வந்து எப்படி வந்து தியேட்டரில் போய் கொண்டு போய் சேர்க்கணும், அது இதுக்கெல்லாம் குறிப்பாக பிளான் பண்ணாங்க. அண்ணன் வந்து எனக்கு தெரியும் அந்த லீவில் எப்படியாச்சும் இந்த படத்தை கொண்டு போயிடணும், அப்போ தான் வந்து நம்ம நினச்சதை சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்னு அந்த மாதிரிலாம் பிளான் பண்ணி இது வந்துருமா அப்படின்ற ஒவ்வொரு நாளும் அவர் வந்து உழைச்சிக்கிட்டு இருந்தார். வெற்றியை கடுமையாக இந்த தேதியில் வந்தே ஆகணும் அப்படின்னு ப்ரெஷர் கொடுத்தாரு, எனக்கு தெரியும். அந்த மாதிரி இந்த படத்தை கொண்டு வந்து வெற்றி படத்தை கொடுத்து இன்றைக்கி வந்து இருக்கிற தயாரிப்பாளர்கள்லேயே ஒரு மிகச்சிறந்த தயாரிப்பாளர் அண்ணன் இருக்கிறாருங்கிறத நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். ஏன்னா வந்து இன்னமும் நிறைய படங்கள் எடுக்கிறதுக்கு அண்ணன் வந்து நிறைய ஆர்வமாக இருக்கிறாரு. நிறைய படம் எடுப்பார், நிறைய கிட்டு படம் கொடுப்பாருங்கிறத எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது. அண்ணன் மேலும் மேலும் நிறைய படங்கள் எடுக்கணும், எங்களுக்கு கூடுதலாக இருந்து உறுதுணையாக இருக்கணும். அண்ணனுக்கு வாழ்த்துக்கள். அது மாதிரி வெற்றி வந்து முதல்ல இருந்தே வந்து இந்த படத்தை ஆரம்பிக்கிறதுல நிறைய படம் கிட்டு கொடுத்துட்டாரு. தனுஷ் ரெண்டு பேரும் காம்பினேஷனில் கிட்டு கொடுத்துட்டாங்க. இந்த மொதல் படத்தை ஆரம்பிக்கிறதுலேருந்தே கதை கூட எனக்கு லைட்டாக சொன்னார். அப்புறம் அவர் இந்த மியூசிக் கூட கொண்டு வந்து காமிப்பார், வந்து டியூன் வாங்கிட்டு வந்துட்டு. அதில் வந்து ஜீவியோட மியூசிக் அவ்வளோ பிரமாதமாக இருந்துச்சு. எடுத்தவொடனே அந்த அவர் அந்த மியூசிக் கொடுத்தவொடனே நான் சொல்லிட்டு உறுதியாக கிட்டாகும், வெற்றி நல்லா ரொம்ப நல்லாயிருக்கு, கீழே வரைக்கும் ரீச் ஆகும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி வந்து வெற்றியோட உழைப்பு அவர் எல்லா அவார்ட் படமும் அவார்டும் வாங்கிட்டார். ஏன்னா ரெண்டு பேர் காம்பினேஷன் இது வரைக்கும் எந்த ஃபெயிலியர் ஆனதில்லை. மொதல் படமே அவ்வளோ பெரிய வெற்றி, அதுக்கடுத்த படம் அதை விட பெரிய வெற்றி. இது வந்து ஊரே சொல்கிற உலகம் சொல்கிற அளவுக்கு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை கொடுத்துட்டு இன்றைக்கி வந்து அவருடைய உடல்நல சரியில்லாத நேரத்தில் கூட அந்த படத்தை வந்து அந்த நேரத்தில் கொடுக்கணும் அப்படின்ட்டு உழைச்சார். அந்த இது எனக்கு தெரியும். அதனால் அவருக்கு வந்து பாராட்டுகள். இன்னும் மிகப்பெரிய வெற்றி படத்தை அண்ணனோட சேர்ந்து கொடுக்கணும். தனுஷ் வந்து நான் ஆரம்ப காலத்திலேயே அவருக்கு தெரியும், அவர் வந்து பிறவி நடிகர், இதில் மாற்றமே இல்லை. ஏன்னா வந்து காதல் கொண்டையிலேருந்து முதல்ல இருந்தே ஓரளவுக்கு கொஞ்சம் எனக்கு அவங்க அப்பா காலத்துலேருந்து கொஞ்சம் பழக்கம் இருக்கிறதுனால எனக்கும் கொஞ்சம் தெரியும். ஆனால் ஒவ்வொரு படத்துலேயும் ஒவ்வொரு திறமையை காமிச்சிருந்தாலும் கமர்ஷியலாக ஏகப்பட்ட வெற்றிகளை கொடுத்துருந்தாலும் இந்த படம் அவர் வந்து ஒரு 2 பசங்களுக்கு தந்தையாக நடித்து அதுவே பெரிய தைரியம். ஏன்னா அவரே ஒரு குழந்தை மாதிரி இருந்துட்டு இன்னொரு 2 குழந்தைங்களுக்கு அது பெரிய வயசில் உள்ளவங்களுக்கு நடிச்சிருந்தாருன்னா அது தைரியமாக எந்த இந்த இண்டஸ்ட்ரியில் யார் அவ்வளவு எந்த ஹீரோவும் ஒத்துக்கிற மாட்டாங்க அவ்வளோ. ஏன்னா அவருடைய நடிப்பு அந்தது வந்து எங்களுக்கு, நான் கூட படம் ரிலீஸுக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தேன், அதை அண்ணன் போட்டு காமிச்சாங்க வெற்றியும். எனக்கு வந்து கமர்ஷியல் இந்த அளவுக்கு ஹிட் ஆகும் அப்படின்னு நான், ஏன்னா நடிப்பு தனுஷை தெரியும், தனுஷை உறுதியாக எல்லா அவார்டு வாங்கும் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு. ஆனால் மக்கள் ஒட்டு மொத்தமாக இவ்வளவு பாராட்டையும் இவ்வளவு வெற்றியும் கொடுப்பாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா வந்து அவர் இவனை அவர் வந்து அவங்க அண்ணன் அவங்க வந்து எனக்கு தெரியும் அவங்க அப்பா அவங்க வந்து ரொம்ப பழக்கம். அவருக்கு ஒரு நல்ல மயனாவோ இல்லை நல்ல கணவனாக இருக்க கூட இந்த நாட்டுக்கே ஒரு பெரிய கிடைச்ச ஒரு வரப்பு சாதம் தனுஷ். ஏன்னா அவ்வளோ பெரிய நடிகர் இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்துருக்கிறாரு. எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நடித்து இன்றைக்கி நம்மளை பூரா வந்து இந்த ஊர்லேருந்து எங்கேயோ போனாலும் தெலுங்கு ஹீரோவாக இருக்கட்டும், அது மலையாள ஆளுங்களாக இருக்கட்டும், ஹிந்தி ஆளுங்களாக இருக்கட்டும், தனுஷ் பேருனாலே அவங்க உற்சாகமாக அவர் ஒரு நடிகர் தான் நடிகருங்கிற மாதிரி அந்த அளவுக்கு அவருடைய சிறப்பான நடிப்பு கேரக்டருக்கு தந்தவாறு உழைப்பு நாணயம் எல்லாமே இருக்கும்.
அவருக்கு வாழ்த்துக்கள். மேலும் மேலும் இந்த கூட்டணி மிகப்பெரிய வெற்றி படைத்து கொடுக்கணும். நன்றி, வாழ்த்துக்கள்.